சென்னையிலுள்ள ஒட்டுமொத்த ரவுடிகளையும் கணக்கெடுத்து அவர்களது சட்டவிரோத செயல்பாடுகளை முடக்குவதற்கான பணிகளை மாநகர காவல்துறை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையைத் தொடர்ந்து தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை கடும் விமர்சனத்திற்குள்ளானது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் அரசு மீது கடுமையாக குற்றம் சாட்டின. இதையடுத்து மாநகர காவல் ஆணையர் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார். அவர் பொறுப்பேற்றதுமே சென்னையில் 2 கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட பல IPS அதிகாரிகளை அதிரடியாக இடமாற்றம் செய்தார். சென்னை நகரில் சுமார் 6000 ரவுடிகள் இருப்பதாக காவல்துறை கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. அவர்களது தற்போதைய செயல்பாடுகளை கண்காணித்து சட்டவிரோத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் முடுக்கிவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.